வணக்கம். லியோ படப்பிடிப்பில் இருந்து சமீபத்தில் முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருந்தார் மிஸ்கின். அவர் வந்து ஒரு அறிக்கை மாதிரியும் ஒரு நோட் பேன் மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அது பெரும் பேசும் பொருளாக வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு. அது சம்மந்தமாக நிறைய பேசுனாங்க. குறிப்பாக வந்து விஜயை பற்றி அவர் சொல்லியிருந்தார், பண்பானவர், அன்பானவர், தம்பி வந்து எனது ரொம்ப தம்பியினுடைய அந்த உபசரிப்பு, அந்த பார்த்துக்கிட்ட விதம்லாம் வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியை தந்ததுன்னு அது வந்து ஒரு ஆர்ப்பார்த்தமான ஒரு பேச்சாக வந்து நமக்கு தெரிஞ்சுது. என்ன காரணம் அப்படின்னா, இதே மிஸ்கின் வந்து அப்படியே வந்து சில வருடங்களுக்கு முன்பு விஜய் நடித்த படத்தில் வந்து கிளாப் போர்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், யூத் படத்தில் வின்சென்ட் செல்வா டைரக்ஷன் தான் அந்த படம் வந்து, வின்சென்ட் செல்வாவிடம் கடைசி உதவியாளராக இருந்தவர். நானே கூட பார்த்தீங்கன்னா இந்த 1" 2" அப்படின்ற ஒரு சாங் வந்து ஏவிஎம்மில் எடுக்கும்போது போய் பார்த்துருக்குறேன். இவர் மிஸ்கின் தெரியாது, வின்சென்ட் செல்வா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருப்பார். அப்படி நம்ம பார்த்த அஸ்டண்டாக இருந்து கிளாப் போர்டு அடித்த ஒரு ஹீரோ இன்றைக்கி ஒரு பெரும் ஹீரோவாக இருக்கிறார். அந்த ஹீரோ கூட நம்ம வந்து ஒரு வில்லனாகவோ ஒரு பெரும் கேரக்டர் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அது காஷ்மீரில் வந்து -12 degrees வந்து ஒரு படப்பிடிப்பு நடந்திருக்கு. அது வந்து லோகேஷ் மாதிரியான இன்றைக்கி வந்து மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் வந்து லோகேஷ். அவருடைய இயக்கத்தில் நடிச்சிருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவர் வந்து மிஸ்கின் வில்லனாக நடித்திருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன அன்பறிவு ஸ்டண்ட் மாஸ்டருடைய அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் நடித்து முடிச்சிட்டேன். ஒரு அர்ப்பணிப்போடு அந்த படக்குழு வந்து காஷ்மீரில் இயங்கிக்கிட்டு இருக்குன்ட்டு மிஸ்கின் வந்து ஒரு பிரமாதமான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தார். உண்மையிலே வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு இயக்குனரை வந்து அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க. மிஸ்கின் மாதிரியானவங்க வந்து பாராட்டும் வந்து அபரிதமாக இருக்கும், திட்டுறதும் பார்த்திங்கன்னா தர லோக்கலாக திட்டுவாங்க, அதில் வந்து பாரபட்சமே இருக்காது. இப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, மிஸ்கின் சொல்லியிருக்கிற அந்த -12 degrees குளிரிலும் இந்த படப்பிடிப்பு பம்பரமாக இயங்கிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டைரக்டர் வந்து போர் வீரன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். வந்து அப்படியே வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து துப்புரவாளன் 2 அப்படின்ற ஒரு படம் வந்து படப்பிடிப்புக்காக விஷாலுடைய தயாரிப்பு, அவரே நடிக்கிறாரு, பிரசன்னா, மிஸ்கின் இவங்க எல்லாம் லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனில் வந்து படப்பிடிப்பு நடக்குது. நடந்து சில குளறுபடிகள், ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷு, இந்த கிளாஷ்னால் வந்து அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்படுது. எனக்கு 13 நாளோ 14 நாளோ அந்த படப்பிடிப்பு நடந்ததாக தகவல் வந்து நடத்தப்படுது. அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்படுது. நிறுத்தப்பட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ளைட்டில் வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து சேர்ந்த பிறகு விஷால திட்டுன்னு வந்து ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்குறாரு. அந்த அறிக்கை என்ன அப்படின்னா, வந்து நான் வந்து ரொம்ப மானசீகமாக நேசிக்கிற ஒரு இயக்குனர் வந்து மிஸ்கின், அதனால தான் ஒரு துப்பறிவாளன் படம் சரியாக ஓடவில்லை என்றாலும் துப்பறிவாளன் 2 வந்து அவருக்கு இயக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு என் சொந்த கம்பெனிலே கொடுத்தேன். நான் கொடுத்து ஒரு பெரும் தொகை சம்பளம் பேசி இந்த படப்பிடிப்பை லண்டனில் தான் வைக்கணும்னாரு. அது ஒரு குளிர்காலம். அந்த குளிர்காலத்தில் வந்து லண்டனில் போய் இறங்கிட்டோம். அப்போயே நான் சொன்னேன், சார் அந்த குளிர்காலத்தில் எப்படி நீங்கள் வந்து அந்த குளிர்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த லைட்டிங் பிரச்சனை. நம்ம ஊரில் வந்து விடியற்காலையே வந்து வெளிச்சம் வந்துடும், அங்கெல்லாம் வந்து 11:30 கூட வெளிச்சம் வரவே வராது. இந்த அவைலபிள் லைட் இருந்தால் தான் படப்பிடிப்பு நடத்த முடியும். அதே போல் லைட்டு வந்து டக்குன்னு போயிடுறது, ஒரு 3 மணிக்கெலாம் வந்து இருட்டிடும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13 நாளை வந்து ஒரு ஷாட் கூட எடுக்கவே இல்லை. அவர் ஹோட்டலில் தூங்குறதோ வெளியே வந்து லைட்டை பார்க்குறதோ திரும்ப வந்து படுக்கிறதோ அப்புறம் கதை யோசிக்கிறேன்னு சொல்கிறதும் இப்படியா எனக்கு வந்து அந்த லண்டன் போர்ஷன் வரைக்கும் நாங்கள் எல்லாமே சேர்த்து போனதுக்கு வந்து ஒரு 35 லட்சம் ரூபா எனக்கு நஷ்டம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்து இது என்ன வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும்னு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதில் வந்து விஷால் குறிப்பிட்டிருந்ததுன்னா அந்த -degrees வந்து அங்கேயே வந்து குளிர் இருந்தது. நான் வந்து ஆரம்பத்துலேயே வந்து அந்த குளிரில் வந்து போகிறது சாத்தியமானு கேட்டால் அங்கே தான் போய் ஆகணும், அங்கே தான் எடுத்தாகணும்னு வந்து மிஸ்கின் வந்து வம்பு பண்ணார், அடம் பிடிச்சார், போய் எடுத்தான். ஆனால் எடுக்க முடியல, ஒரு காட்சி கூட எடுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து நானும் பிரசன்னா வந்து நடு ரோட்டில் நின்றுட்டோம். லண்டனில் நின்றுட்டு என்ன பிரசன்னா அப்படின்னு அவரும் பார்த்துட்டு சரி இதோடு வந்து நிறுத்திடுவோம், தலைக்கு வந்தது தலைப்பாய கூட போச்சு, முடிச்சுட்டு வந்துடுவோன்ட்டு வந்தாச்சு. இவர் வந்து அறிக்கை கொடுத்துட்டார். உடனே பார்த்தீங்கன்னா அதே வந்து March 12 2020 வந்து கண்ணாமூச்சின்ற ஒரு வெப்சீரிஸ் ஓடிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கோ அல்லது ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கோ வந்து மிஸ்கின் வந்திருந்தார்.
வந்தவுடனே அவர் வந்து அந்த படத்தை பற்றியெல்லாம் பேசாமல் விஷாலை வந்து எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ, பொறிக்கு பையன்டானி பொறிக்கு பையன் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து இந்த கதையை வந்து நான் ஒரு வருஷமாக யோசித்து 8 மாதமாக எழுதி 1 மாதமாக பின்னாடி ரத்தம் வர அளவுக்கு நான் வந்து உருவாக்குனது. இதை வந்து நீ வந்து போய் லண்டனில் போய் இந்த கதையே சரியில்லை அப்படின்னு என்னை விட என் கதையை வந்து அவமானப்படுத்திட்டேன் நீ. நான் வந்து வெளியே போனேன்னு வச்சுக்க, இப்போ நான் வெளியே போனேன்னா வந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்ப்பேன், இல்லைன்னா ரோட்டில் நின்று பாட்டு பாடி அதில் கிடைக்கிற வருமானத்தில் நான் வாழ்வேன், ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பாடம் எடுத்து அந்த பாடம் எடுத்ததுக்கான வருமான வரத்தில் நான் வாழ்வேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஏழை டெய்லரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு ப்ரொடியூசரு. நீ வந்து என்ன சொல்கிற, எந்த ப்ரொடியூசரும் வந்து மிஸ்கினுக்கு படம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொடியூசருடைய மகன் பேசுகிற பேச்சாயது புரிக்கு பையன் அப்படின்னு பேசிக்கிட்டு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு வந்து அவருடைய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நான் விஷாலுக்கு எதிரான அந்த குரல் வந்து எதிரான குரல், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான எதிரான குரல். என் தாத்தன் திருவள்ளுவருக்காக நான் இவரை மன்னிக்கிறேன், திருக்குறளுக்காக நான் இவரை விட்டு விடுறேன் அப்படின்னு இவர் சர்ற மாதிரி அந்த மேடையில் வந்து துளி கூட ஒரு இதுவெல்லாம் இல்லாமல் நீ வா போ பொறுக்கி, அதாவது மிஸ்கினுடைய தாயாரை பற்றி அவர் திட்டினதாக ஓப்பனாக பேசி இப்படியாக வந்து இதெல்லாம் பேசணும்னா நம்ம நிறைய மியூட் போட வேண்டியதாக இருக்கும். இப்படி கொந்தளிச்ச மிஸ்கின் வந்து நாம் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி வந்து லியோ படப்பிடிப்பை நீங்கள் கண்டு அங்கே வந்து அதில் இருந்து வெளியே வந்து அப்படி புலகாதமாக வந்து சொல்கிறீங்க, -12 டிகிரியில் போர் வீரர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள், லோகேஷை வந்து ஒரு போர்ப்படை தளபதின்றீங்க, தளபதி விஜயை வந்து அப்படி புகழறிங்க, எல்லாம் ஓகே. அப்படியே குளிரில் தானே வந்து லண்டனில் வந்து அதே படப்பிடிப்பு தானே. இன்னும் கேட்டால் இப்போ இருக்கிற சீசனுக்கு காஷ்மீரை விட வந்து குளிர் அதிகமாகவே இருந்திருக்கும் லண்டனில். ஆனால் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் விஷாலை வந்து ரோட்டில் வந்து நிற்க வச்சு அழ வச்சு, ஏன்னா இது விஷால் சொன்னது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13-14 நாட்கள் வந்து சும்மாவே ஒரு ஷாட் கூட எடுக்காமல் அப்படி அழகடித்து திரும்ப கொண்டு வந்து இங்கே சென்னைக்கு விட்டுட்டு அவர் வந்து ஒரு நியாயமான அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் ஒரு மேடையில் ஏறி அப்படி ஒரு சரமாரான தாக்குதலை வந்து நடத்துந்து சரியான நியாயமா அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து நம்ம வந்து கேட்குறது வந்து இதில் கூட பார்த்திங்கன்னா வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து அதில் வந்து ஏறக்குறைய வந்து என்ன சொன்னார், 9 மணிக்கு போய் நீ தேர்தலுக்கு நாமினேஷன் பண்ண வந்தானே, அதாவது தன்னுடைய கோபத்தை வந்து ஒருத்தன் மேலே எப்படி வேணாலும் வெளிப்படுத்திடலாம் அப்படின்னோட உச்சக்கட்டம்தான் மிஸ்கினுடைய அந்த பேச்சு. அது பல ஊடகங்கள் பல சமூக வலைதளங்களில் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா விஷாலுடைய பெருந்தன்மை, விஷாலுடைய நாகரிகம் என்னென்னா இவர் பேசி முடித்த பிறகு அவர் எந்தவித அறிக்கையும் கொடுக்கல, எந்தவித பேட்டியும் கொடுக்கல. சமீபத்தில் கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பற்றி கேட்கும்போது தான் சொன்னார், எனக்கு வந்து மிஸ்கின் வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிட்டார், அந்த துரோகத்தை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, இதோட போதும் சார் விட்டுருங்க அப்படின்ட்டார். நம்ம கேட்குறது என்னென்னா லியோ படப்பிடிப்பை, லியோவுடைய அந்த கட்டமைப்பை, லியோவுடைய அந்த குரூ அவர்கள் அந்த வேலை செய்கிற விதத்தை நீங்கள் வந்து இப்படி வந்து பாராட்டும் பொழுது உங்களுடைய துப்பறிவாளன் 2வை நீங்கள் நினைத்திருந்தால் லண்டனில் லியோவை விட சிறப்பாக எடுத்திருக்க முடியும் அல்லவா, ஏன் எடுக்கவில்லை? அதுதான் வந்து அப்போது ஏதோ ஒரு காரணத்தை உள்ள வச்சு இதை வந்து தாமதப்படுத்தி, ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு இயக்குனரோ கிடையாது, அனுபவம் வாய்ந்த இயக்குனர், உலக திரைப்படங்களை கரைத்து குடித்த இயக்குனர், குறிப்பாக ஜப்பானிய மொழி படங்களை வந்து விரல் நுடையில் வைத்திருந்து சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். அப்படி நீங்கள் இருக்கிற இயக்குனர் வந்து துப்பறிவாளன் 2வை வந்து திட்டமிட்டு இப்படி வந்து ஒரு படப்பிடிப்பை நடத்தாமலே லண்டனில் அழகழித்து விஷால் மீது ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட கோபம் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தினுடைய பலமான ஒரு விஷயம்தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கண்ணாமூச்சி வெப்சீரியஸில் அந்த நிகழ்ச்சியில் அப்படி ஒரு அநாகரிகமாக பேசுனதெல்லாம் தோணுது. திரும்பவும் அந்த சொல்கிறோம் வந்து இந்த சினிமாவில் வந்து யாரும் சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டால் அடுத்த நாள் ஒரே இடத்துல எங்கேயாவது மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து பலகாலம் பல இயக்குநர்கள் சொன்ன விஷயம்தான் வந்து காலம் சூழ்நிலை எல்லாமே வந்து எப்படி வேணாலும் யாரை வேணாலும் புரட்டி போடும். திடீர்னு வந்து விஷாலே கூட வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வரலாம், அவர்கிட்ட போய் நீங்கள் காழ்ச்சிட்டுக்கு நிற்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் டாப்பில் போகலாம், விஷால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு படம் பண்ணி கொடுங்க சார்னு நிற்கலாம். எது ஒன்றாலும் சினிமாவில் போனால் இது வந்து அவ்வளோதான், ஒரு சின்ன வட்டம் தான் அந்த கோலிவுட், அந்த வட்டத்துக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரணும்.
அதனால் வந்து ஒரு கண்ணில் வந்து வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைத்து பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.